புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 55 55, பக்கம் 105, தலைப்பு ராஜரீக அன்பின் பிரமாணம், ஆதார வசன பகுதி ரோமர் 15:1-3. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். திருவி வில்லியம். மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை. நம் சகோதர சகோதரிகள் நெருக்கமான விதத்தில் நமக்கு பிறன் ஆவர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்கையில் பரிசுத்த பவுலடிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ள திறன் என்னும் வார்த்தைக்கான பிரதான அர்த்தம் நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதே ஆகும் என்று நம் எண்ணம் காணப்படுகின்றது. அதாவது கிறிஸ்துவின் சபையில் நம் சகோதர சகோதரிகளே நம் அயலார் ஆவர். இவர்கள் நம் இருதயங்களுக்கு நெருக்கமாகவும் அருமையானவர்களாகவும் காணப்படுகின்றனர். தேவ பிள்ளைகள் அனைவரும் நமது சகோதர சகோதரிகள் ஆவர். இவர்கள் குறிப்பாய் நம்முடைய பிறனாய் இருக்கின்றனர். காரணம் இவர்கள் நம் தளத்திலேயே காணப்படுகின்றனர். இவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இவர்களை பிரியப்படுத்திடுவதற்கு நாம் விசேஷமாய் நாளிட வேண்டும். ஆனால் அதற்கென்று இவர்களை மாம்சத்தின்படி பிரியப்படுத்திட வேண்டும் என்று அர்த்தமாகாது. ஏனெனில் மாம்சத்தில் பிரியப்படுத்துவது என்பது பக்தி விருத்திக்கு நேர்மாறாகவே அநேகம் சந்தர்ப்பங்களில் இருந்துள்ளது. நாம் சரியாய் சகோதர சகோதரிகளை பிரியப்படுத்தினோமே ஆனால் அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் வைராக்கியத்திற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் அவர்களின் ஆவிக்குரிய மனங்களை அவர்களின் தூய்மையான மனங்களை ஏவுகின்றதாய் இருப்போம். இது பிரியப்படுத்துதல் எனும் வார்த்தையானது அவ்வசனத்தின் எல்லைக்குட்பட்ட விதத்திலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. நாம் அனைத்து ஜனங்களுக்கும் உகந்தவர்களாய் வாழ்வது என்பது கூடாத காரியமாகும். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஜனங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நம் ஆற்றல்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும். உலக ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் இல்லை என்றாலும் நம்மால் கூறு மட்டும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் அவர்களை ஏவுகிறவர்களாக தூண்டி விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றும் கோபம் கொள்ளவோ துர்க்குணம் கொள்ளவோ அல்லது பாவம் செய்யவோ அல்லது அபாத்திரமான எதையாகிலும் செய்திடுவதற்கோ நாம் அவர்களை ஏவிட தூண்டிடக் கூடாது. உலக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டு பண்ணி அவர்களுக்கு உகந்தையாய் வாழ்ந்திடும் நம் பிரயாசத்தில் நாம் எப்போதும் வெற்றி காண முடியாது. சில சமயங்களில் சகோதர சகோதரிகள் கூட அவர்களுக்கு ஊழியம் புரியும் நம் பிரயாசங்களில் பிரியம் அடைவதற்கு பதிலாக மனமுறை கொள்கின்றனர். தெரிந்த புத்தியுள்ள ஆவியினை செயல்படுத்தி நாம் மற்றவர்களுக்கான பக்தி விருத்திக்கென நாடி நாம் அவர்களை பிரியப்படுத்த முற்பட்டால் ஒருவேளை அது மற்றவர்களுடைய சகோதர சகோதரிகளுடைய அங்கீகரிப்பை பெற்று தருகிறதோ இல்லையோ அது நமது நடத்தைக்கு கர்த்தருடைய அங்கீகரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஆகையால் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க முயற்சிப்போமாக. பிறன் என்ற நெருங்கிய நிலையில் சபைக்கு அடுத்ததாக நம் சொந்த குடும்பங்கள் வருகின்றனர். ஆம், பூமிக்குரிய கடமைகள் மற்றும் பூமிக்குரிய தேவைகள் விஷயத்தில் நம் குடும்பமானது முதலாவது வருகின்றது. மற்றும் இவர்கள் நம் பிறனாகவும் மாம்சத்தில் மிகவும் நெருக்கமானவர்களாகவும் காணப்படுகின்றனர். இவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி இவர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்திட இவர்களுக்கு நன்மை செய்திட நாம் நாடிட வேண்டும். இதையே
கொள்கையானது இறைச்சி கடைக்காரன் விஷயத்திலும் ரொட்டி சுடுகிறவன் ஐஸ்கிரீம் கடைக்காரன் முதலானவர்கள் விஷயத்திலும் பொருந்தும். இவர்களுக்கு பாதகம் ஏற்படும் விதத்திலோ அல்லது இவர்களுக்கு பிரயோஜனமாய் இராத ஏதேனும் விதத்திலோ நாம் இவர்களுக்கு பிரியமாய் நடத்தல் கூடாது. நாம் உலக வழிமுறைகளை செயல்படுத்த இறங்கிடக்கூடாது. நன்மையும் தூய்மையும் இல்லாத கதைகளை இவர்கள் நமக்கு சொல்ல விரும்புவார்களானால் நாம் இவர்களோடு இணைந்து கொள்ளக்கூடாது. நன்மையாளர்கள் மூலம் நாம் இவர்களுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியவில்லை எனில் அவசியமற்ற நட்புகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் வளர்ச்சி உண்டு பண்ணுகிறவர்களாகவும் பக்தி விருத்தி பண்ணுகிறவர்களாகவும் மாத்திரம்தான் காணப்பட வேண்டும். உலகம் நல்லவைகளை அடையாளம் காணும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய பிறன்கள் அனைவருக்கும் கூடுமான மட்டும் உகந்தவர்களாய் நாம் இருப்பதற்கு பிரயாசம் எடுத்திட வேண்டும். ஒருவேளை நாம் மரியாதை என்று கடிந்து கொள்வோமானால் அது அவர்களுக்கு பிரியமாய் இராது மற்றும் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கும் ஏதுவாய் இராது. உலக பிரகாரமான ஜனங்களை கடிந்து கொள்வதற்கும் ஒரு சரியான வழி இருக்கிறது. ஒழுக்கம் மற்றும் மத விஷயத்தில் உலகமானது அது அங்கீகரித்திட விரும்பிடும் அளவிற்கு அதிகமான ஓர் உயர்வான நிலைப்பாட்டினை கொண்டிருக்கின்றது. வெளிப்புறமாய் அவர்கள் முகம் துளித்தாலும் தங்கள் இருதயத்தில் நல்லவைகளை அவர்கள் அங்கீகரிக்கவே செய்கின்றனர். தங்கள் சொந்த ஜீவியங்களில் தூய்மையற்று காணப்படும் ஜனங்கள் தூய்மையான ஜனங்களின் சகவாசத்தினை விரும்புவதை நாம் அடிக்கடி கண்டிருக்கின்றோம். அசுசியானவர்களாகவும் தாங்கள் தொடும் எதையும் அசூசிப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுபவர்களும் கூட நலமானவைகள் குறித்து கொஞ்சம் மதிக்கிறவர்களாய் காணப்படுகின்றனர். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நம்மால் அதிகமான நன்மைகளை செய்திட முடியும் என்று நாம் எண்ணங்கள் கொண்டிருப்பது சரியல்ல. ஓரளவுக்கு தற்போது நாம் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு செய்திடலாம். தேவனுக்கு நேர்மையாயும் சத்தியம் அனுமதிக்கிற அளவிலும் நம்மால் கூடுமான மட்டும் நாம் உகந்தவர்களாய் பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே எப்போதும் நம் நோக்கமாய் இருக்க வேண்டும். நாம் எரிச்சல் அடைகிறவர்களாகவும் எப்போதும் உலகத்தில் சண்டையிடுகிறவர்களாகவும் காணப்படக்கூடாது. மாறாக நம் நற்கிரியைகளை மற்றவர்கள் காணவும் இப்படியாக தங்களுடைய சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தவும் தக்கதாக நாம் நம் உலகத்திற்கு இனிமையான மற்றும் இரக்கமான ஆவியின் மூலம் வெளிப்படுத்திட முடியும். எல்லா மனுஷரிடத்திலும் அதிலும் விசேஷமாக சபையினிடத்திலும் நம் தொடர்புக்குள் வரும் அனைவரிடத்திலும் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் இரக்கத்துடன் காணப்பட வேண்டும். எச்சரிப்பின் ஒரு வார்த்தை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சத்தியத்திற்கு இசைவாய் வராத நிலைமையிலும் அல்லது அநேகமாக சத்தியத்திற்கு இசைவாய் வந்தும் கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணாத நிலையில் உள்ள கணவனையோ அல்லது மனைவியையோ உடைய கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் தவறு செய்பவர்களாகவும் தங்களுடைய நடத்தையின் வாயிலாக தங்கள் ஜீவித துணையினிடத்தில் ஆர்வம் வளர்வதை தடுத்து போடுகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர் என்று நாங்கள் அஞ்சுவதை இங்கே பதிவு செய்கிறோம். உதாரணத்திற்கு கணவன் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவராகவும் இவர் மனைவி அர்ப்பணம் பண்ணாதவராகவும் இருக்கையில் சத்தியத்திற்கான தன் வைராக்கியமானது மனைவி மீது அழுத்திக் கொண்டிருக்கின்றதான வீட்டு பராமரிப்பிற்கு அடுத்த பாரங்களை சுமப்பதில் அவளுக்கு உதவிடும் தனது கடமையினை புறக்கணித்து போடுவதற்கு தன்னை வழிநடத்தி விடாதபடுத்தி கணவன் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். தன் மனைவிக்கான உண்மையான தேவைகள் அல்லது ஆறுதல்களை சந்தித்திடும் மிகவும் விசேஷித்த கடமை தனக்கு இருக்கின்றது எனும் காரியத்தினை காண தவறும் அளவுக்கு கணவருக்கு அடுத்த தன்னார்வ பணிகள் கூட்டங்கள் முதலானவைகள் கணவனின் ஓய்வு நேரத்தினை மிக முழுமையாய் ஆக்கிரமித்துக் கொண்டு காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் ஜீவித துணையினிடத்தில் அன்புடன் கூடிய அக்கறையுடன் கூடிய பரிவு இல்லாமை காரணமாய் சிலர் கசப்படைந்து சத்தியத்தினை முழுமையாய் ஏற்றுக்கொள்வதிலிருந்து தடைப்பட்டுள்ளனர் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்க வழிநடத்தப்பட்டுள்ளனர் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம்.
ஒருவேளை நாம் உண்மையில் கர்த்தருக்கு முழுமையாய் உரியவர்களாய் இருப்போமே ஆனால் இது நிரூபிக்கப்பட வேண்டிய முதலிடம் நம் இல்லமே ஆகும். நம் இல்லங்களுக்கு வெளியில் சத்தியத்திற்கடுத்த ஊழியங்களில் நாம் கொண்டிருக்கும் எந்த அளவிலான வைராக்கியமும் நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளதும் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்திடுவதற்கு உரிமை பெற்றிருக்கின்றதுமான கடமைகளில் நின்று நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுதல் என்பது சத்தியத்திற்கான உண்மையான ஊழியமாகும். மற்றும் இதுவே பெரும்பாலும் ஆற்றல் மிக்க ஒன்றும் கூட கணவன் மனைவிக்கு வேண்டிய தண்ணீரையோ அல்லது நிலக்கரியையோ அல்லது மரத்துண்டுகளையோ சுமக்க வேண்டிய இருந்தால் அல்லது மனைவிக்கு கணவன் செய்ய முடிகின்ற அல்லது செய்ய வேண்டிய வேறு ஏதேனும் வேலைகள் இருக்குமானால் இவைகள் மற்ற ஊழியர்களுக்காக புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒருவேளை கூட்டங்கள் எவற்றிலாகிலும் கலந்து கொள்ள அவள் விரும்புகிறவளானால் அவளை தன்னோடு அழைத்து செல்ல விரும்புவதையும் அவள் கலந்து கொள்ள தான் விரும்புவதையும் கணவன் வெளிப்படுத்திடுவாராக. இதே விஷயம் அர்ப்பணம் பண்ணியுள்ள மனைவிக்கும் பொருந்தும். நேரம் செலவிடப்படுவதும் தனிப்பட்ட சேவைகள் செய்யப்படுவதும் தான் கணவனுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளாக இருக்கும். மேலும் இது விஷயத்தில் மனைவியானவள் நீதியின் அன்பின் மற்றும் தெளிந்த மனதின் ஆவியினை செயல்படுத்திட வேண்டும். மற்றும் மனைவிக்கு புதிய விஷயங்கள் மீது கவனம் திரும்பியுள்ளதால் மனைவியினால் கணவன் மறக்கப்பட்டுள்ளார், அன்பு கூறப்படவில்லை மற்றும் கவனிக்கப்படவில்லை என்று கணவன் எண்ணத்தக்கதாக மனைவி நடந்து கொள்ள கூடாது. கணவனே இல்லத்தின் உரிமையுள்ள தலைவன் ஆவார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடமைகளாக இருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. மற்றும் இவற்றை புறக்கணிப்பது அல்லது அகற்றி பண்ணுவது என்பது கணக்கிட முடியாத பாதகத்திற்கு காரணமாகிடும். நாம் நம்மையே கர்த்தருக்கென்று கொடுத்து விடும் போது கணவனுடைய அல்லது மனைவியினுடைய அல்லது பெற்றோருடைய அல்லது பிள்ளைகளுடைய உண்மையான கடமைகளானது ஒருபோதும் ரத்து ஆகிறதில்லை. தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஜீவனுள்ள நிறுவனங்களாக நாம் காணப்படத்தக்கதாகவும் அவரது காரண காரியங்கள் மீதோ கிறிஸ்தவன் என நம் சொந்த அறிக்கைகள் மீதோ நிந்தையை நாம் கொண்டு வராமல் இருக்கத்தக்கதாகவும் அர்ப்பணம் பண்ணியுள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஜெபம் மூலமாயும் திவ்ய வசனம் மற்றும் நம் ஜீவியங்களில் உள்ள திவ்ய வழிநடத்துதல்களை ஆராய்வதன் மூலமாயும் நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தத்தினை அறிந்து கொள்ள நாடிடுவானாக. ஆமென்.